வெல்கம் டு தமிழ் ஜனனம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கேரளாவில் இருக்கிற போனாக்காட் பங்களாவை பத்தி தான். கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் அகஸ்தியா மலையில் மிகப்பெரிய டீ எஸ்டேட் கொண்ட இந்த பங்களா சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பகல் நேரங்களில் ரம்மியமாக காட்சியளிக்கிற இந்த பங்களா இரவு நேரத்தில் படு மோசமாக காட்சியளிக்குது. இங்குள்ள மக்கள் பகல் நேரங்களை தவிர்த்து இரவு நேரத்தில் இந்த பக்கமே வரதில்லை. இந்த விஷயம் தெரியாமல் இரவு நேரங்களில் வர வெளியூர் ஆட்கள் இந்த பங்களாவை கடந்து போகும்போது சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டதாகவும், அதில் தெளிவாக ஜன்னலுடைய சத்தமும் குழந்தையின் அழுகுரலும் கேட்பதாகவும் கூறுகின்றனர். இந்த பங்களாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வாழ்ந்ததாகவும், அவர்களுக்கு அந்த பங்களாவிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் கூறுகின்றனர். பிறந்த குழந்தையின் மீது அளவற்ற பாசத்தை வைத்திருந்தனர் அந்த தம்பதியினர். ஆனால் அந்த குழந்தையோ தனது 2வது வயதை எட்டுவதற்கு முன்பாகவே அந்த பங்களாவிலேயே மர்மமான முறையில் இருந்து கிடந்தது. இந்த நிகழ்வினால் மனமுடைந்த தம்பதியினர் தனது சொந்த நாடான லண்டனுக்கே திரும்பிச் சென்றனர். அதிலிருந்து அந்த பங்களாவில் குழந்தையின் அழுகுரலும் ஜன்னலுடைய சத்தமும் கேட்கின்றன. கேரளாவில் உள்ள மர்மம் மற்றும் திகில் நிறைந்த பகுதிகளில் இந்த போனாக்காட் பங்களா 5வது இடத்தை பிடித்து குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மாதிரி திகில் மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஜனனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே எஃபி பேஜையும் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ஜனனம் டீம்.